ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏஞ்சல் ப்ளஸ் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது நார்மலாக சாதத்துக்கு சப்பாத்திக்கு அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சோறு அதுக்கப்புறம் நெய் சாதத்துக்கு இந்த சிக்கன் கிரேவி போகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதற்காக இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா கழுகிட்டு அதை மஞ்சள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா விறகி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு மூணு மீடியம் சைஸ் பலாரி வெங்காயத்தை கட் பண்ணி அதை கால்வாசு வெங்காயத்தை தனியாக எடுத்துகிட்டு முக்கால் வாசி வெங்காயத்தில் மட்டும் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் வத்தல் தூள் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் இதை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கலாம் தயிர் கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இலை பிரியாணியில் சேர்த்துருக்கேன் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே மல்லி அப்புறமா புதினா இலையை கட் பண்ணி அதே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதற்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம் இப்போது தேங்காய் எண்ணெய் அப்புறம் நெய்யில் தான் நான் செய்ய போகிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு கட் பண்ணதானே அந்த கால்வாசி வெங்காயம் நாலு பலார வெங்காயத்தில் ஒரு பாகத்தை இப்போ இதோட சேர்த்தாச்சு சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இது ஆயிலில் செய்கிறத விட தேங்கான நெய்யில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அது கூடவே தக்காளி அப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துருந்தேன் அது ஸ்கிப் ஆகிட்டு வீடியோ நீங்கள் இஞ்சி பூண்டையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சதானே தயிர் அப்புறம் கரம் மசாலாவே இதோட சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நாம் வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாம் வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சதான மல்லி புதினா இலையில் ஒரு பால் பாதி அளவு எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் மல்லி புதினாவை எப்போவுமே வந்து ஒரு பாதி பங்கை வந்து நம்ம என்ன செய்யணும் வெங்காயத்தோடு சேர்த்தணும் அப்போ அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இன்னும் பாதியை வந்து நம்ம கடைசி சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி வச்சதான சிக்கன் இதோட சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி அப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து எல்லா ஃப்ளேவரும் நம்ம சிக்கனில் சேரணும் நம்ம ஏற்கனவே சிக்கனில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அது ஃப்ளேவர் ஏற்கனவே இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டே எந்த மசாலா பொருட்களையும் சேர்க்கக்கூடாது நம்ம சிக்கனை வந்து நம்ம வேக வச்சிடணும் ஃபைவ் மினிட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் வெந்திருக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இன்னும் கொஞ்சமும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப ஒரு மூடி போட்டு நம்ம சிக்கனை வேக விட்டுடலாம் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கல நம்ம பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணி வச்சதான மசாலா பொருட்களை நம்ம இப்போ இதோட சேர்க்கணும் மசாலா பொருட்களை எல்லாம் நம்ம கலந்து வச்சோம் இல்லையா அப்போ இந்த வெங்காயத்தை நம்ம சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மேலாக்கில் தூவி விடணும் நம்ம கிளறக்கூடாது மேட்டாக்கில் எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க சிக்கன் இருக்கிறதான கடையில் எல்லாம் சுற்றி நம்ம இந்த வெங்காயத்தை எப்பவும் தூவிடலாம் மசாலா எல்லாத்தையும் வெளா இடத்தையும் தூவியாச்சு இப்போ நாம் இதை கிளறாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும் நம்ம மோஸ்ட்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா பாருங்கள் மசாலா எல்லாம் சிக்கனோடு நல்லா சேர்ந்துருக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் மசாலா எல்லாம் நல்லா சிக்கனோடு சேர்ந்துருச்சு இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம் அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா லைட்டாக பெரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டால் போதும் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி தயாராகிட்டிங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்குது இப்போ கடைசியாக நாம் கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை நாம் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்